வணக்கம் இது ரெட்ரோலிக்ஸ் அரசியல் இது எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு ஆர் பி உதயகுமார் பெருமிதம் பார்க்கலாம் இது தொடர்பாக கிட்ட பேசுறப்போ இந்த ஆண்டு காப்பீட்டுக்கான கடைசி நாள் வருகிற பதினைந்தாம் தேதி அப்படின்னு அரசு அறிவித்திருந்துச்சு காப்பீட்டுக்கான கால அவகாசத்தை இந்த மாதம் இறுதி வரைக்கும் நீடிக்கணும் அப்படின்னும் வேளாண் அதிகாரிகள் கூட காப்பீட்டு நிறுவன அதிகாரிகளும் விவசாயிகளும் நேரிலேயே சென்று அவர்களுடைய நிலங்களை காப்பீடு திட்டத்தின் கீழே கொண்டு வர காப்பீடு நிறுவனங்கள் கூட பேசி திமுக அரசு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னும் மேலும் இந்த ஆண்டு காப்பீட்டு நிறுவனங்களுக்கு விவசாயிகள் கட்ட வேண்டிய காப்பீட்டுத் தொகையை மாநில அரசே அந்த காப்பீட்டுத் தொகையான பிரீமியத்தை செலுத்தணும் அப்படின்னு இந்த அரசு வலியுறுத்தி எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டிருந்தார் இதன் அடிப்படையிலேயே மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் தேனி திருவள்ளூர் அரியலூர் காஞ்சிபுரம் திருப்பத்தூர் கரூர் தருமபுரி புதுக்கோட்டை தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை திருவாரூர் கடலூர் சேலம் திருப்பூர் செங்கல்பட்டு உள்ளிட்ட இருபத்தி ஏழு மாவட்டங்களில் கடந்த நவம்பர் பதினைந்தாம் தேதிக்குள்ள சம்பா நெல் பயிர் காப்பீடு செய்யாத விவசாயிகள் நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள

பல பகுதிகள் கணக்கெடுப்புல விடுபட்டு விட்டன அப்படின்ற குற்றச்சாட்டு விவசாயிகள் கிட்ட இருந்து பரவலா தெரிவிக்கப்பட்டதையோ எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் சுட்டிக்காட்டி இருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு முன்னதா சம்பா மற்றும் தாழடி பருவத்துல நெல் சாகுபடியை பயிர் காப்பீடு செய்யறதுக்கான அவகாசத்தை தமிழ்நாடு அரசு நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் நீட்டிச்சு உத்தரவிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது எடப்பாடி பழனிசாமியுடைய இந்த அறிக்கை மற்றும் ஆர்பி உதயகுமாரினுடைய இந்த கருத்து பத்தின உங்களுடைய கருத்துக்களை லுக்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி இது லுக்ஸ் அரசியல்